நம்ம பூஷ்டிக்கா தோசை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஒரு அழகு பச்சரிசி எடுத்துக்கிறோம், ஒரு அழகு புரண்டரிசி, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு துண்டு பூஷ்டிக்காவை கட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு என்ன எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, இல்லை ரெண்டு அரிசியும் வந்து நல்லா களைஞ்சிட்டு ஒன்றா ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் தனியாக ஊற வச்சுக்கலாம். அரைக்கும் போது பூஷ்டிக்காய் வெந்தயம் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட அரிசி போட்டு அரைக்கலாம். அரிசி களைஞ்சி இதை ஊற வச்சிட்டோம், ஊற வச்சுருக்கோம். வெந்தயம் தனியாக ஊற வச்சுருக்கோம். ஒரு 2 hours கழித்து இதெல்லாம் சேர்ந்து கோர்ஸாக அரைக்கலாம். இல்லை நல்லா வழவழனு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா பேப்பர் ஊஸ்ட்டு மாதிரி நல்லா மெலிசாக வரும். பட் மினிமம் வந்து 2 hours அது ஊறணும். நம்ம இந்த பூஷ்டிக்காய் தோசை கரைச்சிட்டு இப்போ தோசை போட்டு வரோம். ஜஸ்ட் 1 or 2 drops எண்ணெய் விட்டால் போதும். இது நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக வேணாலும் குத்துக்கலாம், அது மாதிரி கிறிஸ்பியாகவும் குத்த முடியும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்க இப்ப இன்னொரு தோசை ஊத்தலாம். ஈ ரோஸ்ட் மாதிரி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. நீங்கள் ஒரே 1 drop தான் நம்ம எண்ணெய் போடுறோம், சூப்பராக இருக்குது.